சென்னையில் காணாமல் போகும் முதியவர்கள் வயது மூப்பின் காரணமாக தங்களை பற்றிய விவரங்களை தெரிவிக்க முடியாமல் பொது இடத்தில் தவிக்கும் பிரச்சினைக்கு அரும்பாக்கம் உதவி காவல் ஆய்வாளர் தீர்வு கண்டுள்ளார். அவரது வளையல் திட்டம் என்ன? சென்னை அரும்பாக்கத்தில் வசிப்பவர் 77 வயது மூதாட்டி ராஜம் என்கிற ராஜேஸ்வரி. வீட்டில் இருந்த அவர் நேற்று மாலை 3 மணி அளவில் திடீரென காணாமல் போய்விட்டார். பல இடங்களில் தேடியும் அவர் குறித்த எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. வயது மூப்பின் காரணமாக ராஜேஸ்வரிக்கு ஞாபக மறதி குறைபாடு உள்ளதாகவும், எனவே அவரை கண்டுபிடித்து தரும்படியும் அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் நேற்று இரவு 8:30 மணி அளவில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றவுடன் உடனடியாக ராஜேஸ்வரியின் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை சென்னையில் உள்ள அனைத்து காவல் நிலைய வாட்ஸ்அப் குறிப்பிலும் பதிவிட்டனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் அது பற்றிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவலர்கள் வாட்ஸ்அப் குறிப்பில் ராஜேஸ்வரியின் புகைப்படத்தை பார்த்த வண்ணாரப்பேட்டை காவல் நிலைய காவலர் ஒருவர் அந்த மூதாட்டியை தண்டையார்பேட்டை ரயில் நிலையம் அருகே 11:00 அளவில் கண்டுபிடித்தார். அவர் உடனடியாக அரும்பாக்கம் காவல் நிலையத்துக்கு தகவல் அளித்ததின் மூலம் ராஜேஸ்வரியின் குடும்பத்தார் விரைந்து சென்று அவரை மீட்டனர். அரும்பாக்கத்தில் இருந்து தண்டையார்பேட்டைக்கு மூதாட்டி ராஜேஸ்வரி எப்படி சென்றார் என்பது குறித்து அவரால் விளக்க முடியவில்லை. பேருந்தில் ஏறி சென்றாரா, ரயிலில் பயணித்தாரா என்பதை கூட அவரால் தெரிவிக்க இயலவில்லை. ராஜேஸ்வரியை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்ட அரும்பாக்கம் காவல்துறை உதவி ஆய்வாளர் பிரகாஷ், வயதான முதியவர்கள் மற்றும் ஞாபக மறதி குறைபாடு உள்ள முதியவர்கள் காணாமல் போனால் அவர்களை எளிதாக மீட்பது எப்படி என்பது குறித்து யோசித்து ஒரு நூதன முறையை கையாண்டு இருக்கிறார். அதன்படி மூதாட்டி ராஜேஸ்வரிக்கு சுமார் 400 ரூபாய் கொடுத்து 2 வளையல்களை வாங்கி அந்த வளையல்களில் அவரது பெயர், குடும்பத்தினரின் தொலைபேசி எண்ணை பொறித்து கொடுத்துள்ளார். இதன் மூலமாக வயதானவர்கள் காணாமல் போகும் பட்சத்தில் அவர்களை பார்ப்பவர்கள் முதியவர்கள் அணிந்துள்ள வளையல்களில் பதிக்கப்பட்டிருக்கும் தொலைபேசி எண்ணை வைத்து எளிதாக குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு சேர்த்து வைக்க முடியும் என உதவி ஆய்வாளர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஞாபக மறதி உள்ள பெரியவர்கள் மற்றும் சிறிய குழந்தைகளுக்கு இதுபோன்று வளையல்களில் மொபைல் எண்ணை பதிவிடும் போது அவர்கள் காணாமல் போகும் சூழல் ஏற்பட்டால் விரைந்து கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும் எனவும் பிரகாஷ் கூறியிருக்கிறார். மூதாட்டி ராஜேஸ்வரியை 2 மணி நேரத்தில் கண்டுபிடித்த அரும்பாக்கம் போலீசாரின் செயலை சென்னை மாநகர காவல் ஆணையர் பாராட்டியுள்ளார். கடமைக்கு ஒருபோது விடுமுறை கிடையாது என கூறியுள்ள அவர், 2 மணி நேரத்தில் மாயமான மூதாட்டியை கண்டுபிடித்து கொடுத்த அரும்பாக்கம் போலீசாருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.